அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையே, இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையும் சிறப்பும் மிக்க 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புனிதம் மிக்க பார்த்தசாரதி ஆலயம். நாகர்கோயில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மார்த்தாண்டமருகே வெட்டுவெந்தியிலிருந்து தேங்காப்பட்டினம் செல்லும் பாதையில் புதுக்கடையிலிருந்து சற்று உள்ளே அமைந்துள்ளது பார்த்திபபுரம். இங்குதான் தொன்மையும் பழமையும் மிக்க பார்த்தசாரதி ஆலயம் அமைந்துள்ளது. பார்த்திப கேசவபுரம் என்ற பெயர்தான் தற்போது மருவி பார்த்திபபுரம் என்று அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயிலை நாம் 3 முறை வலம் வந்தால் களைத்தே போய்விடுவோம். அத்துணை பிரம்மாண்ட வளாகம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் மூலவராக ஸ்ரீ பார்த்தசாரதியும் முழுமுதற் கடவுள் கணபதியும் வராகமூர்த்தி வடக்கம்பெருமாள் கரைகண்டேஸ்வரர் சிவபெருமான் நாகதெய்வங்கள் அம்பாடிக்கண்ணன் சன்னிதிகள் அமைந்துள்ளது. இங்கு பழமை மிக்க பல்கலைக்கழகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் செயல்பட்டு வந்துள்ளது என்கிறார்கள். இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் ஆய்குல மன்னர் கருநந்தடக்கனால் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். கோயிலின் பெயரே அந்த ஊருக்கும் பெயராக மாறியிருக்கிறது. இந்த கோயில் தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் உள்ளது. திருவட்டார் ஆதிகேசபெருமாள் ஆலயத்திற்கு பிறகு குமரி மாவட்டத்தில் பழமையான ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி நிர்வாகம் சட்டம் போன்றவற்றை கற்றுக் கொடுக்க இங்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் இது உண்டியல் இல்லாத ஆலயம் ஆகும். இந்த ஆலயத்திற்கு வருமானம் நிறைய இருந்தது, சொத்துக்கள் நிறைய இருந்தது. வருவாய் குவிந்ததால் ஆலயத்தை நிர்வகிக்க உண்டியல் அமைத்து பக்தர்களின் பணத்தை வாங்க வேண்டிய தேவை எழவில்லை. அதனால்தான் இந்த ஆலயத்தில் உண்டியல் அமைக்கப்படவில்லை. இது உண்டியலில்லா ஆலயம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இங்கு திருவோண பண்டிகை மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கிருஷ்ண ஜெயந்தி, சித்திரை, விஷு போன்ற பண்டிகைகளும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவதுண்டு. பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் இந்த ஆலய வளாகம் நாம் எவ்வளவு கவலைகளுடன் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் நம்மை மறக்கடிக்க செய்து விடுகிறது ஆலயத்தின் சுற்றுப்பகுதியின் அழகு. இந்த ஆலய வளாகத்தில் இயங்கி வந்த பல்கலைக்கழகம் குறித்து குறிப்பிடுகிறது எங்கிருந்து கிடைத்த செப்புத்தகடுகள். அதில் இங்கு எத்தனை மாணவர்கள் படித்தார்கள், இந்த ஆலயத்தின் நிர்வாகத்திற்காக நிதி எந்தெந்த கிராமங்களிலிருந்து வரி வசூல் மூலம் கிடைக்கிறது, ஊழியர்கள் மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன உள்ளிட்ட விவரங்களெல்லாம் அந்த செப்புத்தகடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய பழம் பெருமை மிக்க ஆலயம் ஒரு காலத்தில் பல்கலைக்கழகம் நடத்தப்பட்டிருந்த பகுதி. இதன் பெருமையை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டாமா? ஆலயத்தை பராமரித்து ஆலய வளாகத்தை தூய்மைப்படுத்தி இது ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் பல்கலைக்கழகம் நடத்தப்பட்ட பகுதி. உலகத்தில் பல பகுதி மக்களுக்கும் ஆடை போட தெரியாமல் இருந்த 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் நாலந்தா தக்ஷசீலா பல்கலைக்கழகங்கள் நடத்திய பாரதத்தில் பார்த்திபபுரத்திலும் ஒரு கலாசாலா நடத்தப்பட்டிருந்திருக்கிறது. தமிழகத்திற்கு இது பெருமை, குமரி மாவட்டத்திற்கு இது பெருமையிலும் பெருமை. இந்த பெருமையையெல்லாம் அனைவருக்கும் தெரிய செய்ய வேண்டியது அரசுகளின் கடமையல்லவா? ஆலயத்தின் பக்தர்கள் சில விஷயங்களை வருத்தத்துடன் தெரிவித்தார்கள். இந்த ஆலயத்தில் முன்னர் ஒரு மேல்சாந்தி மற்றும் 3 பூஜாரிகள் என்று 4 பூஜாரிகள் இருந்திருக்கிறார்கள். நிரந்தர பூஜாரி இருந்தார், அதுபோல நிரந்தர நாதஸ்வர கலைஞர்கள், நிரந்தர பூ கட்டுபவர்கள், தளிப்பவர்களெல்லாம் இங்கு பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள்.
இப்போது ஒரு பூஜாரி மட்டுமே இருக்கிறார். அதுவும் நிரந்தர பூஜாரி இங்கு இல்லை. நாதஸ்வர கலைஞர் இல்லை, பூகட்டுபவர்கள் இல்லை, தளிப்பவர்கள் இல்லை என்று வருத்தத்துடன் பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆலயம் குறித்து ஊர் பெரியவர் நாராயணன் கூறுவதை கேட்போம். கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திவசேகரபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. பழைய காலத்தில் இந்த கோயிலுக்கு தற்போது அந்த கோயிலை பார்த்திவபுரம் என்று அழைக்கிறோம். அக்காலத்தில் அதற்கு பார்த்திவசேகரபுரம் என்ற பெயர் இருந்து வந்தது. இது இந்த கோயில் ஆய் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் என்று நம்முடைய கல்வெட்டுகளும் நம்முடைய முன்னோர்கள் கூறியதாகவும் எவிடன்ஸுகள் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கோயிலை பற்றியுள்ள முக்கியமான விவரங்களை நமக்கு கல்வெட்டுக்களிலிருந்து புரிய முடியும். இதற்கு நம்முடைய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ருத்ராட்ச மாலா என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை அடிப்படையாக கொண்டுதான் நான் இதை பற்றி பேசுகிறேன். இந்த கோயிலை பற்றி கூற வேண்டுமென்றால், இதில் 5 பிளேட்டுகள் காப்பர் பிளேட்டு செப்பு ஓலைகள் உண்டு. இந்த செப்பு ஓலைகள் முதல் பிளேட்டில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த கோயிலினுடைய ஓலைகள் எதுவரை இருந்தது என்பதை பற்றி விளக்குகிறது முதல் பிளேட். ரெண்டாவது பிளேட்டு இந்த கோயிலில் உள்ள வேலையாட்கள் அவர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், இங்குள்ள தீபங்களை எப்படியெல்லாம் வைக்க வேண்டும், அந்த தீபங்களை விளக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இரண்டாவது பிளேட்டில் குறிப்பிடுகிறது. மூன்றாவது பிளேட்டில் முக்கியமாக குறிப்பிடுகிறது என்னவென்றால், கோவிலை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எதெல்லாம் வேலைகள் செய்ய வேண்டுமோ, அதாவது ஒரு பூஜாரியினுடைய வேலை என்ன, ஒரு அங்குள்ள ஸ்டாஃப் யாரெல்லாம் உண்டோ அவங்க என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி மூன்றாவது பிளேட்டில் விளக்கி கூறுகிறது. நாலாவது பிளேட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்களை பல பல இடங்களில் அமைத்து அதில் மாணவர்களை சேர்த்து அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது முக்கியமான விஷயமாக உள்ளது என்பதை இந்த நான்காவது பிளேட்டில் குறிப்பிடுகிறது. ஐந்தாவது பிளேட்டில் சொல்லக்கூடியது என்னவென்றால், அதாவது இவர்களுக்கு கோயில் சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருவாயை ஈட்டி அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தவும், அந்த அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு பூஜாரி அங்குள்ள தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ளது. பொதுவாக சொல்ல போனால், இந்த கோயிலை பொறுத்தவரையில் இங்கு நளந்தா சர்வகலாசாலைக்கு துல்லியமான ஒரு பல்கலைக்கழகம் இங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நாட்டில் உள்ள நம்ம பல உலகத்தில் உள்ள பல இடங்களில் இருந்தும் ஆள்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பல விஷயங்களை கற்றதாக பல நூல்களும் கூறுகிறது. மகாதேவர் சந்நிதி. ஆலயத்தின் பூஜைகள் வழிபாடுகள் குறித்து ஊர் பெரியவர் சுந்தரராஜன் கூறுவதை கேட்போம். இந்த கோயில் வந்து காலமே 5 மணிக்கு நடந்திருக்கும். அபிஷேகம் ராவிலே பாலபிஷேகம், தைர அபிஷேகம், கருக்க அபிஷேகம், அதுக்கு பேர் வெண்ண அபிஷேகம், இங்கே அபிஷேகம் என்ன நடக்கும். விசேஷ திவசங்களில் அஷ்டாபிஷேகம் நடக்கும். காட்சி சீவேலி 10:30 ஒரு சீவேலி நடக்கும். ரெண்டு பூஜை உண்டு. 7:30 ஒரு பூஜை, 10:30 ஒரு பூஜை. சாயந்தரம் 4:30 நட திறக்கும். திறந்து சந்திய தீபாவரணை 6:30 தீபாவரணை. நிவேத்தியம் வந்து காலம்மா பால் பாயசம், சாயந்தரம் சர்க்கரை பாயசம். பகவானுக்கு புடி ஆரம் வந்து துளசி ஆரம், முகச்சார்த்தி சந்தனம், சாயந்தரம் வஸ்திரம், அலங்கார தீபாவரணை, இதெல்லாம் நடக்கும். சாயந்தரம் 7:00 சிவில் நடக்கும், 8:00 நட அடைக்கும். இன்றைக்கு உள்ள அன்றாடது நிகழ்வுகள் விசேஷ நாள் திருவோண திருவிழா 10 நாள் நடக்கும். என்ன நட்சத்திரம்? அத்தம்.
അത്തം അത്തം നക്ഷത്രം തുടങ്ങി തിരുവോണം വരയ്ക്കും നല്ല നല്ല സിറപ്പാക ഉത്സവം നടക്കും. അണക്ക് ഇപ്പോൾ അഷ്ട എല്ലാ നാളും കാലമേ അഷ്ടാഭിഷേകം സിറപ്പ് പൂജകൾ ഒൻപത് നാൾ യാനവീത് പൗനി വരുതൽ നാൾ ഇത് ഇതൊക്കെ മുൻകാലത്തിൽ ഐന്ത് നാൾ ഊർപ്പവനിയുണ്ട്. മുൻകാലത്തിൽ മുൻകാലത്തിലാണ് ഒരു ഇരുപത്തഞ്ച് വർഷത്തിന് മുന്നാലേ അല്ലേ, ഇരുപത്തഞ്ച് വർഷത്തിന് മുന്നാലെ ഊർപ്പവനിയുണ്ട്. പറയടക്കിയതുണ്ട്, ഊര് ഊര് സുത്തി യാന അഞ്ച് നാൾ യാന ഉണ്ട്. ഇപ്പോൾ ഇത് വന്ന് വന്ന് ഒരു നാൾ തന്നെ യാന പറത്തെ സാറിക്ക് വിഷു പൂജ മുൻകാലത്തിലെ മൂന്ന് നാൾ, ഇപ്പോൾ ഇത് രണ്ട് നാൾ നടക്കുന്നത് വിഷു. മുൻകാലത്തിലെ ചൊല്ലിയ പങ്കിനി സിറപ്പ് പൂജയുണ്ട്. കരട വാഹനത്തിൽ ദേവ പരിപൂർണ പെരുമാൾ പാർത്ഥ സാരഥി എഴുന്നെഴുതാ ചൊല്ലിയതിരിക്കു റെക്കാർഡിലെ ഇരക്ക് കൽവെട്ടിലെ ഇരക്ക് இந்த கோயிலுடைய பேர் பரிபூர்ண பெருமாள்ன்னு இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, இப்போவும் இருக்குது. ம், இதை பற்றி தெரியல. நான் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து பார்த்த சாரதி. அதுக்கு முன்காலத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படும். எல்லா மாதமும் ஏகாதசி, ரெண்டு ஏகாதசி வரும். ரெண்டு ஏகாதசி வந்து சிறப்பாக கொண்டாடப்படும். அது காலை அபிஷேகம், சாயந்திரம் பூஜை. திருவோண நாள் இது விஷ்ணு சரஸ்வநாமம் நடைபெறும். கிருஷ்ண ஜெயந்தி ஆம்பாடி ஆம்பாடி கண்ணன் கோவில் இருக்குது, அதுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி நடைபெறும். திருப்பி வந்து ஐயப்பர் கோவில் அறுபது நாள் சிறப்பு, கார்த்திகை ஒன்றிலிருந்து அறுபது நாள் சிறப்பு பூஜை நடைபெறும். சிவராத்திரி சிவனுக்கு சிவன் கரகண்டேஸ்வர் ரெண்டு பேருக்கும் விசேஷ பூஜை அபிஷேகம் நடைபெறும். யாம பூஜை ദക്ഷിണാമൂർത്തി നരസിംഹർ സന്നിധി കുംഭാഭിഷേകം നടത്ത വേണ്ടും എൻ്റെ ഊർ മക്കൾ പല പല തടവേ നാങ്കൾ എന്താ ശ്രീ നമ്മുടെ അധികാരികളുടെ കുറയും ഇതുവരയ്ക്കും എന്ത നടപടിക്കും എടുക്കവില്ല. இந்த இந்த கோவிலை கெட்டி முடித்து அன்று அதாவது ரெக்கார்டிக்கல் பரமாக நாம் நாம் பார்ப்போமானால் ஆயிரத்தி இருநூறு வருடத்திற்கு மேலாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நாங்கள் பல முறை அதிகாரிகளிட முறையிட்டு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதற்கு நம்முடைய இப்படி எடுக்க வேண்டும் என்பது என்னுடையும் ஊர் மக்களுடையும் கருத்தாகும். இந்த அற்புதமான ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று என்கிறார்கள். ஒரு ஆலயம் என்று சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தொன்மையை மாறாமல் இந்த ஆலயத்தில் பணிகளை செய்து ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்தி இந்த ஊரின் அதன் மூலமாக இந்த மாவட்டத்தின் அதன் மூலமாக தமிழகத்தின் அப்படியே பாரதத்தின் பெருமையையும் புகழையும் உயர்த்த பணிகள் நடத்தப்பட வேண்டும், கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.